நாடு முழுவதும் களை கட்டிய தீபாவளி கொண்டாட்டங்கள். புத்தாடை உடுத்தி குடும்பத்தினர் நண்பர்களுடன் பட்டாசு வெடித்து இனிப்புகளை பரிமாறி உற்சாகம். தீபாவளி பண்டிகையை ஒட்டி பட்டாசு வெடித்ததால் அதிகரித்த காற்று மாசு. சென்னையில் அனைத்து இடங்களிலும் 100 தாண்டிய காற்று தரக்குறியீடு. அனுமதிக்கப்பட்ட 2 மணி நேரத்தை தாண்டி பட்டாசு வெடித்தால் நடவடிக்கை. சென்னையில் தனிப்படைகள் அமைத்து போலீசார் கண்காணிப்பு. சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகளில் பயணித்த பொதுமக்கள் போதுமான பேருந்துகள் இயக்கப்பட்டதால் சிரமமின்றி பயணித்ததாக மகிழ்ச்சி. பேருந்துகளை கவனத்துடன் இயக்க ஓட்டுநர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். பேருந்து ஓட்டும்போது கவனச்சிதறல் இன்றி இயக்குமாறும் வலியுறுத்தல். கோவை, கரூர், பட்டுக்கோட்டை, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவு வரை கடைவீதிகளில் அலைமோதிய கூட்டம். புத்தாடைகள் உள்ளிட்ட தீபாவளி பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்ற மக்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தால் தீபாவளி வர்த்தகத்தில் 3,415 கோடி ரூபாய் கூடுதல் பணப்புழக்கம். தீபாவளி பொருட்களை ஆர்வத்தோடு வாங்கிய பெண்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து நெகிழ்ச்சி. சென்னை தீவுத்திடல் உட்பட தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு விற்பனை விறுவிறுப்பு. பல்வேறு ஃபேன்சி ரக பட்டாசுகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்ற மக்கள். தமிழ்நாடு புதுச்சேரியில் 17ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. இன்று பல்வேறு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யுமென வானிலை மையம் தகவல். தெலங்கானா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியிடம் பேச லைட் டவரில் ஏறிய இளம் பெண்ணால் பரபரப்பு. அதிர்ச்சியடைந்த மோடி பெண்ணிடம் கோரிக்கை வைத்து கீழே இறங்க வைத்தார். பண்டிகை காலத்தில் ஆம்னி பேருந்துகளில் கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்தம். வழக்கமான கட்டணத்தையே வசூலிக்க செய்த போக்குவரத்து துறைக்கு பயணிகள் பாராட்டு. தீபாவளியை ஒட்டி இறைச்சி கடைகளில் அலைமோதிய கூட்டம். மதுரையில் மட்டன் சிக்கன் வகைகளை போட்டி போட்டு வாங்கிய மக்கள். சென்னையில் பட்டாசு வெடிக்கும் போது தீக்காயம் ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்க தயார் நிலையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை. 20 படுக்கைகள், 25 மருத்துவர்கள், செவிலியர்கள் கொண்ட சிறப்பு சிகிச்சை பிரிவு. சேலம் அம்மாபேட்டையில் வவ்வால்களை பாதுகாக்க நடவடிக்கை. அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்க மாட்டோம் என பொதுமக்கள் உறுதி. செய்யாறில் தீபாவளி பொங்கல் சீட்டு நடத்தி பொதுமக்களை ஏமாற்றியதாக புகார். கைது செய்யப்பட்ட ஏபிஆர் நிதி நிறுவன தலைவர் உட்பட 2 பேர் சிறையில் அடைப்பு. மயிலாடுதுறையில் நவம்பர் 16ஆம் தேதி பிரசித்தி பெற்ற துலா உற்சவம். உற்சவத்தை ஒட்டி கல்லணையில் இருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு. மலேசியா மற்றும் குவைத்தில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 8.5 கிலோ தங்கம் சுங்கத்துறையினரால் பறிமுதல். 2 விமான பயணிகளை கைது செய்து 4,55,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கைப்பற்றி விசாரணை. அயோத்தியில் 2,23,000 விளக்குகளை ஏற்றி தீப உற்சவம்.
ஒரே இடத்தில் அதிகமான விளக்குகளை ஏற்றி கின்னஸ் உலக சாதனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.